விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 2011 ஆண்டின் 42 இலக்க நிதி தொழில் சட்டத்தின் கீழ் 28 திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சுவர்ண மகால் பினான்சியல் சர்வீசஸ் PLCக்கு வழங்கப்பட்ட நிதி தொழில் உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. இதற்கமைய நிதி தொழில் சட்டத்தின் கீழ் நிதி தொழிலில் ஈடுபடுவதற்கு இன்று 2022 டிசம்பர் 28 திகதி முதல் சுவர்ண மகால் பினான்சியல் சர்வீசஸ் PLC அனுமதிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பே தடையாக இருந்ததாக அமைச்சர் டக்ளஸ் தேவாரந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை கலப்பு முறையில் நடத்துவதற்கான சட்டமூலம் நிபந்தனைகளுடன் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டு அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாமல் தொங்கு நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை தற்போது நடத்த முடியாமல் உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவாரந்தா குறிப்பிட்டார். இப்ப எல்லாரும் 13 திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் சொல்லினோம். அப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 3-2 சர்வஜ வாக்கெடுப்போ தேவை. ஆனால் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டி இருக்கிறது என்றால் இந்த மைத்ரிபால சிறிசேனா ஆட்சியில ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதனால இப்ப தேர்தல் வைக்க முடியாத நிலைமையில இருக்குது. அந்த திருத்தத்தை இந்த முறையில தேர்தல் வைக்கிறேன், எந்த முறையில தேர்தல் வைக்க வேணும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். அது வந்துட்டால் தேர்தலை வைக்கலாம். அரசியல் தீர்வு இருக்குது, அதை நடைமுறைப்படுத்த தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள இலங்கை தமிழ் எதிரிகளுக்கான சிறப்பு முகாமிலிருந்து கைது செய்யப்பட்ட 9 இலங்கையர்கள் குறித்து இலங்கையின் குற்ற புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி இலங்கை குற்ற புலனாய்வு துறையின் குழு ஒன்று விரைவில் இந்தியா செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இந்த 9 பேர் தொடர்பில் நாட்டில் அனைத்து காவல்துறை நிலையங்களில் இருந்தும் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் இருவரான சி குணசேகரன், பூங்கொடி கண்ணா ஆகியோர் துபாய், பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு அடிக்கடி பயணம் செய்த பாகிஸ்தானை தள்ளமாக போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹாஜி சலீமுடன் தொடர்பில் இருந்ததாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவர்களும் சலீமும் இலங்கையிலும் இந்தியாவிலும் விடுதலை புலிகளை புத்துயிர் பெற செய்ததாக இந்திய புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். கிம்புலா இலே குணா என்ற சி குணசேகரன், பூங்கொடி கண்ணா என்ற புஷ்பராஜா, முகமது அஸ்வின், கொட்டா காமிரி என்ற சுனில் காமிரி போன்சேகா, பம்பா என்ற ஸ்டான்லி கெனடி பெர்னாண்டோ, அத்துருகிரி அல்லடியா, வெள்ளி சுரங்க, முகமது அஸ்வின் திரிபன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். இந்த 9 இலங்கையர்களும் தொடர் குற்றங்களுக்காக இலங்கை காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றனர். அத்துருகிரியே லடியா என அழைக்கப்படும் நடின் சதுரங்க பாதாள உலக உறுப்பினர் சமயன் கொலையின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் ஆவார். கிம்புலாயிலே குணா எனப்படும் சி குணசேகரன் சுனில் மெண்டிஸின் கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தேடப்பட்டு வருகிறார். வடகொழும்பில் இடம்பெற்ற 10 தனியார் கொலைகளில் ஈடுபட்டமைக்காக பூங்கொடி கண்ணா என அழைக்கப்படும் புஷ்பராஜ் தேடப்பட்டு வருகிறார். வெள்ளி சுரங்க நாட்டில் 10 கொலைகள் தொடர்பாக தேடப்பட்டு வருகிறார். கொட்டா காமினி என்று அழைக்கப்படும் சுனில் காமினி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் பிரயந்த ஜெயக்குடியை படுகொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பம்மா என்று அழைக்கப்படும் ஸ்டான்லி கெனடி பெர்னாண்டோ பல குற்றங்களுக்காக இலங்கை காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகிறார். எனினும் முகமது அஸ்வின், முகமது அஸ்வின் மற்றும் திலீபன் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. தொழிலதிபர் தினேஷ் ஷாப்பரின் கொலை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்ன ஆகியோருக்கிடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மரணம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் காவல்துறை அதிபர் அதிகாரிகளிடம் விளக்கம் கோரியிருந்தார். அத்துடன் விசாரணை தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால செயற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிபரால் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்ட இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று கோட்டை பகுதியை பார்வையிட்டுள்ளது. இந்த விஜயத்தில் இலங்கைக்கான சீனாவின் பிரதி தூதுவர், சீன தூதரக அரசியல் விவகார அதிகாரி லியோ சோங் உள்ளிட்ட மூவர் அடங்கியிருந்ததாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது கோட்டை தொடர்பான விவரங்களை தூதுக்குழுவினர் அங்கிருந்தவர்களிடம் கேட்டறிந்து கொண்டனர்.
சீன தூதரக பிரதிநிதிகளின் வருகையால் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழகம் கோயம்புத்தூரில் கடந்த அக்டோபர் 23 தேதியன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணையின் மூலம் கோயம்புத்தூரின் மதத்தலம் ஒன்றுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பு தெளிவாகிறது என்று இந்திய புலனாய்வு சேவையான INA தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முகமது அசாருதீனுக்கு பிணைக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஆட்சேபித்து இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு கேரள எர்ணாகுளம் நீதிமன்றில் இந்த காரணங்களை வெளியிட்டது. இலங்கையில் இடம்பெற்ற ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பு தொடர்பில் அசாருதீன் கேரளாவில் இஸ்லாமிய அரசின் அங்கத்தவரான முகமது நௌஷான் என்பவருடன் கலந்துரையாடியதாக தேசிய புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்போது முகமது அசாருதீன் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தது பற்றி அவருடன் பேசியுள்ளார் என்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அசாருதீன் கோயம்புத்தூரில் உள்ள ராயன் பள்ளி வாசலுக்கு அடிக்கடி வருபவர் என்றும் அங்கு வைத்தே அவர் ஏனைய குற்றம் சுமத்தப்பட்டவர்களை சந்தித்து தென்னிந்தியாவில் தாக்குதல்களை மேற்கொள்ள ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்றும் நீதிமன்றில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் சஹ்ரான் ஹாசிம் உட்பட்டவர்களின் தீவிரவாத பேச்சுக்கள் அடங்கிய காணொலிகளை பரப்பி வந்ததாகவும் இந்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஏப்ரல் 21 தாக்குதலின் பிரதானியாக செயற்பட்டவரும் தற்கொலைப்படை தீவிரவாதியுமான சஹ்ரான் ஹாசிம் தமிழகத்தில் ஜிஹாத் அமைப்புடன் தொடர்புகளை பேணி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல ஆண்டுகளாக அவர் இந்தியாவுக்கு படைத்து குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான இந்திய முஸ்லிம்களை தீவிரமதமயமாக்கும் என்றும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அம்பிவல கால்நடை பண்ணைக்கு அருகாமையில் கைவிடப்பட்ட நிலையிலிருந்த 30 ஏக்கர் காணியை உடனடியாக அந்த பண்ணைக்கு வழங்கி அதன் அபிவிருத்திக்கு தேவையான வசதிகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். நுவரெலிய மாவட்ட செயலாளர் மற்றும் ஆணையாளருக்கு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த காணிகளை மேய்ச்சல் நிலமாக பேணி கறவை பசுக்களின் உணவு தேவைக்கு வழங்கி கட்டமைப்புடன் இணைக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். தற்போது சுமார் 1000 கறவை பசுக்கள் உள்ளதோடு அவற்றிலிருந்து தினமும் பால் சேகரிக்கப்படுகிறது. இந்த பசுக்களிடமிருந்து தினமும் 3 முறை பால் கறக்கப்படுவதோடு நாட்டின் பால் தேவையின் 40,000 லிட்டர் பால் இந்த பண்ணை உள்ளிட்ட ஒட்டுமொத்த அம்பிவல கட்டமைப்பிலிருந்து சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.